வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் கொத்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், பரோட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும். தக்காளி, வெங்காயம், ஒரு முட்டை, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஆமாம், பாருங்கள், சின்ன சின்னதாக பரோட்டாவை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் வெஜ்ஜு சால்னா அது நம்ம வீட்டில் இருக்குது, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கருவேப்பிலை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டு கொதி விட்டுட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி வைக்க வேண்டியதுதான். நல்லா கிளறினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பரோட்டாவை அந்த இதில் போட்டு நல்லா கலக்க வேண்டியதுதான். உடச்சி ஊற்றின முட்டை நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கணும். எல்லாத்தையும் கலந்து விட்டு அதில் ஒன்றோட ஒன்று ஆகிடும். அந்த டைமில் எல்லாத்தையும் நம்ம இந்த சால்னாவை எடுத்து அதில் ஊற்றி, ஏன்னா இந்த கொத்துக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க இல்லையா, அதனால் போட்டு விட்டுட்டு நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டை, வெங்காயம், சால்னா, அப்புறம் பரோட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி வச்சு டக்க 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 டக்குன்னு கொத்த வேண்டியது தான். சத்தம் போட்டோன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். பரோட்டா கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். சால்னா எல்லாம் வெந்து கொத்தமல்லி நல்லா வாசம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பரோட்டாக்கும் கொத்து பரோட்டா ஃபுல்லாகவே அது வாசம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல சுவையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா தம் வைக்கணும். நல்லா வச்சு விட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டாக்கா சூப்பரான டேஸ்ட். பார்த்தீங்களா நண்பர்களே, கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சால்னா கொஞ்சம் ஊற்றிட்டு அதை ப்ரெசன்ட் பண்ணிட்டு சாப்பிட்றலாம். சுவையான கொத்து பரோட்டா ரெடி வித்து சால்னா. இதே மாதிரி வீட்லேயே பரோட்டா செஞ்சு அதை கொத்து பரோட்டாவை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.